குருசரணம். நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துறாங்க. டீஷையும் ஆன்லைன்லயே கொடுத்துருவாங்க. இந்த லெவல் 1 லெவல் 2 கிளாஸஸ்ல முக்கியமா நாம எப்படி பாதுகாப்பா இருக்குறது, மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கிறது, குழந்தைகளோட படிப்பு, தீய பழக்கத்துல இருந்து விடுபடுறது எப்படி, பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும், நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களை எல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கலாம் சொல்லி கொடுக்கறாங்க. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845-33-64-84-786-8754-77-55 and 9341-22-7211. Guru Charanam. குருச்சரணம். இதை பார்க்கும் எல்லா குழந்தைகளுக்கும் மற்றும் உலக மக்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமாக வாழணும்னு நம்ப வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது கொஞ்சம் கேட்க அப்படி இருக்கும், எப்படி அப்படி இருக்கும், ஆனால் சூப்பராக வேலை செய்யும், புரிஞ்சிச்சா? 10 ரூபாய் செய்யும் வாழ்க்கை மாயாஜாலம். என்ன இந்த 10 ரூபாய் நமக்கு என்ன மாயாஜாலம் பண்ணிடணும்னு தோணுதில்லை, ஒழுங்காக பண்ணிங்கன்னா செய்யும். ஏன்னா எனக்கெலாம் செஞ்சுருக்கு, அதைத்தான் உங்களுக்கு கொடுக்குறேன், புரிஞ்சா? கண்ணுங்களா சொல்லிட்டே அம்மா கரெக்டாக செய்யணும், புரிஞ்சிச்சா? 10 ரூபாய் என்ன பண்ணுன்னா மாயாஜாலம் பண்ணும், அது மனசு வச்சா. ஏன்னா இத்தனை நாள் நமக்கு உங்களுக்கு நான் நிறையா கொடுத்துருக்கேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, அத்தை வைங்க இத்தை வைங்க, இப்படியாக தான் நான் பேசியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நீங்களே சப்ஜெக்ட் ஆக போகிறீங்க, நிறையா சாமான்களை வச்சு நீங்கள் பண்ண மாதிரி இன்றைக்கி நம்மளே என்ன பண்ண போகிறோம், ஐ டோன்ட் நோ இன் தமிழ் சப்ஜெக்ட் ஆகணுங்கிறது நம்மளே ஒரு பொருளாக போகிறோம், புரிஞ்சிச்சா? எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த 10 ரூபாய் இதை பார்த்துட்டிங்கல்ல, காயின் இதான் வேணும். இந்த 10 ரூபாய் காயினை நீங்கள் 10 வச்சுக்கணும், புரிஞ்சிச்சா? 10 ரூபாய் காயினை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதுக்கு 2 பாக்ஸ் வச்சுக்கணும். இந்த 2 பாக்ஸ் வந்து நீங்கள் எப்படியமாலும் வச்சுக்கலாம். இருக்கிறவங்க என்ன எனர்ஜாஸ், நான் வந்து ஸ்டோனில் செஞ்ச பிரமிட் பாக்ஸே வச்சுருக்கேன், நான் வந்து எனக்கு அது பவருக்காக பிரமிட் பாக்ஸ் வச்சுருக்கேன், நீங்கள் அதை பார்ப்பீங்க. இப்போ இந்த பாக்ஸில் என்ன பண்ணும், ஒரு பாக்ஸில் இந்த 10 ரூபா நாணயம் 10 வச்சுக்கணும், இன்னொரு பாக்ஸை எம்டியாக வச்சுக்கணும், ரெண்டுமே நார்த்து பார்த்து வச்சுக்கணும். இந்த பிரமிட் பாக்ஸை புரிஞ்சிச்சா, வடக்கு பார்த்து வச்சுக்கிறீங்க. இந்த 10 ரூபா நாணயத்தை 10 எடுத்து கைக்குள்ள அப்படி வைக்கணும், வச்சு இது ரேக்கி படித்தவங்க எல்லா மந்திரத்தையும் போட்டுக்கோங்க. ரேக்கி படிக்காதவங்க உங்கள் குல தெய்வங்கள் ஆர் ஹரிஹரி ஹரி ஆர் சிவ சிவ சிவா, அப்போ என்ன மந்திரம் வேணுமாலும் சொல்லி அதை 3 நிமிஷம் நீங்கள் பவர் பண்ணிக்கிறீங்க. ஈவன் 10 நிமிஷமும் பவர் பண்ணிக்கலாம். பவர் பண்ணி 10 நிமிஷம் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் பவர், புரிஞ்சுதா? பண்ணிக்கிட்டு இந்த 10 ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிடணும், 2 பாக்ஸில் 1 ல் 10 போட்டு வச்சுக்கணும், புரிஞ்சு போச்சா? இதுதான் நம்ம ப்ராக்டிஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிக்கிறீங்க, எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணக்கூடாது, யூ ஆர் நாட் சப்போஸ் டு ஓப்பன் யுவர் ஐஸ். அப்படியே கண்ணை முடிக்கணும். கண்ணை திறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மூச்சை 3 நிமிஷம், புரிஞ்சுதா? அப்படியே மூச்சை எவ்வளோ வரும் நீங்கள் அதுக்கு ஒரு 3 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. ஒரு நாளில் அதை கணக்கு பண்ணிட்டீங்கன்னா, அலாரம் வச்சு கணக்கு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எவ்வளோ நேரம் கண்ணை போடணும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். 3 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன், கூட 5 நிமிஷம் வச்சுருந்தா தப்பு இல்லை, புரிஞ்சிச்சா? சரி, இந்த 3 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, யூ ஹவ் டு வாட்ச் யுவர் பிரத். அப்போ என்ன பண்ணணும், யூ ஹவ் டு ஸ்மைல். இந்த ஸ்மைலிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் சொல்கிற ஒன்றுன்னு உங்கள் நாடியில் வேலை செய்கிறது கண்ணுங்களா, அதனால் நீங்கள் அந்த மாதிரி செய்யணும். நான் சொல்கிற நீங்கள் செய்கிறீங்க, ஓகே ஓகே. அடுத்தது அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, மனசுக்குள்ள சந்தோஷம், அமைதி, நன்றி, இந்த 3 வார்த்தை ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இதெல்லாம், சந்தோஷம், அமைதி, நன்றி. இப்போ சந்தோஷம் 1 பிரத், அமைதி, நன்றி, புரிஞ்சிச்சா? இந்த மாதிரி 3 தடவை சொல்லிக்கோங்க, சரியாக போச்சு, 3 நிமிஷம் வரும், புரிஞ்சுதா? சந்தோஷம், அமைதி, நன்றி வித் ஸ்மைல், அழகாக சிரிச்சுக்கிட்டே இதை சொல்லிடுறீங்க, கண் திறந்துக்கிறீங்க.
திறந்துட்டு என்ன பண்ணுறீங்க, முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கையை பார்க்குறீங்க. கையை பார்க்கணும், புரிஞ்சிச்சா? இந்த கையை பார்த்துட்டிங்கன்னா இதில் பல லட்சம் தேவதைகள் இருக்காங்க, அது உங்களுக்கு புரியாது. அது ஒரு அதான் அதை பற்றி நான் பெருசாக சொல்லித்தரேன். கைகளில் என்னென்ன விஷயம் இருக்குதுங்கிறத அப்புறம் சொல்லித்தரேன். சும்மா உங்கள் கையை மட்டும் பார்த்து தேங்க்யூ அப்படி சொல்லி கையை பார்த்துட்டு அப்படியே வந்து கும்பிட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் காலை மூச்சை வாட்ச் பண்ணணும். நாங்கள் தான் இதை நான் எப்போ காரில் ஏறினாலும் என் மூச்சு வாட்ச் பண்ணாமல் நான் கார்லேயே ஏற மாட்டேன், அந்த காலை தான் தூக்கி வைப்பேன், புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி மூச்சை வாட்ச் பண்ணிவிட்டு தரையை தொட்டுட்டு தான் இறங்கணும். கட்டில் விட்டு பாயில் படுத்துக்கோங்க, தரையை தொட்டு அப்படி உங்கள் நெத்தியில் வச்சுக்கிட்டு எந்திரிக்கணும். இப்போ என்ன சொல்லியிருக்கிறேன், மூச்சை வாட்ச் பண்ணணும், சந்தோஷம் அமைதி நன்றி சொல்கிறீங்க இல்லையா, சொல்லிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க அடுத்தது, மூச்சை வாட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் கைகளை பார்க்கணும், அதுக்கப்புறம் தரையை தொடணும். இந்த மூணு வேலை செஞ்சிட்டிங்களா, ஒரு நாணயத்தை எடுத்துடலாம், 10 ரூபாய்க்கு ஒரு காரியம் பண்ணிட்டீங்க. இப்போ புரிஞ்சிருச்சா? ஒரு காரியம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 10 ரூபாயை எடுத்து இன்னொரு லவாலை போட்டுரும். இதுக்கு ஒரு நாணயம் 10 ரூபாய் கிடச்சி போச்சு, போட்டுட்டிங்களா? அடுத்தது இது ஒன்று, செய்கை ஒன்று, இது ரொம்ப ஈஸி. அடுத்தது ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 12 மணி நேரம் கூட கூட தூக்கம் வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். 9 மணி நேரம் பல தூக்குனா சோம்பேறி, 8 மணி நேரத்துக்கு பல தூக்குனாலே சோம்பேறி சோம்பேறின்னு நான் கூப்பிடுவேன், புரிஞ்சுதா? நாங்களாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குகிறோம், புரிஞ்சுதா? நீங்கள் 6 மணி நேரம் டு 7 மணி நேரம் தூங்கினாலே போன் கண்ணுங்களா, அது நல்ல தூக்கம். 5 மணி நேரம் தூங்கினாலுமே போதும், யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ என்ன, தூங்கி எழுந்திரிச்சிட்டிங்க, உங்களுக்கு இருக்க டயத்தில் இல்லையா, அந்த 24 மணி நேரம் நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்க, அதில் 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு 20 நிமிஷத்தை கரெக்டாக எடுத்துக்கணும். எத்தோ ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, கை கால் மூஞ்சி உடனே கழுவிட்டு வந்து 20 நிமிஷம் என்ன பண்ணுறீங்க, வாக் பண்ணுறீங்க, ஏட்டா யோகா பண்ணுறீங்க, ஏட்டா கையை காலை ஆட்டுங்க, 10 தரை இப்படி 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 10 நிமிஷம். அப்படி இல்லை, இப்போ வயசானவங்க 10 நிமிஷம், கொஞ்சம் எங்கே இருக்கவங்க 20 மினிட்ஸ் கட்டாயமாக எக்ஸசைஸ், யோகா, வாக்கிங், 8 வாக் எது வேணுமாலும் பண்ணலாம். ஆனால் எத்தனை நிமிஷம் பண்ணணும், மினிமம் 20 மினிட்ஸ், முடியாதவங்க 10 நிமிஷம் பண்ணுறீங்க, சரிதானா? ஆனால் 10 நிமிஷம் கட்டாயம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு இன்னொரு காயின் 10 ரூபாய் எடுத்து போட்டுறீங்க, சரிதானா? அதுக்கு அடுத்தது ஒரு நாளில் நீங்கள் 10 தரம் நன்றி சொல்லணும். நன்றி நன்றி நன்றி, அது உங்களுக்கு கூட இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு இருக்கலாம், யாருக்குனாலும் தேங்க்ஸ்ப்பா, மனசார், வித் ஃப்ரம் யார் ஹார்ட். சும்மா இந்த ஐயோ இந்த காசை தூக்கியில் போகிறதுமே எங்களுக்காக ஒரு 10 தரம் நன்றி சொல்லக்கூடாது, நன்றிங்கிறது யூ ஷுட் கம் ஃப்ரம் யார் ஹார்ட், புரிஞ்சிச்சா? நன்றி, தேங்க்யூங்க, தேங்க்யூ, தேங்க்ஸ், தேங்க்ஸ், நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி சொல்லணும். அது எப்படா, யூ ஸ்டார்ட் வித் நல்லா வெளிக்கு போச்சா, அதுலேருந்து ஆரம்பிங்க. ஹாய் தேங்க்யூ, நான் யூஸ்வலாக அப்போ தான் சொல்கிறேன், வெளிக்கு போனவொன்னா அப்பான்னு தேங்க்யூ தேங்க்யூன்னு வயிற்று தொட்டு இன்றைக்கி கொடுத்துட்டு நான் வந்து சொல்லியிருக்கேன். அது மாதிரி நீங்கள் எதுக்கு வேணுமானு சொல்லலாம், ஆனால் 10 டைம் கரெக்டாக சொல்லிடணும். ராத்திரி படுக்க போகும்னால 10 டைம் நன்றி சொல்லிடணும், புரிஞ்சிச்சா? இதுக்கு வந்து இன்னொரு காயின், 3வது காயின் ஆகி போச்சு, 4வது. இது வந்து சூப்பர் ஆக்ஷன். இது எப்படின்னா, இப்போ 4வது, நீங்கள் காலையிலேருந்து வேலை செஞ்சிட்டே இருக்கீங்க, உங்களுக்காக தோணும் ஏதோ நீங்கள் பிரமாதமாக பண்ணிட்ட மாதிரி, இல்லை ஐய் சூப்பர்டா செல்லம் அப்படின்னு சொல்லிக்கணும். என்ன சொல்லணும், சூப்பர்டா, நீங்கள் அம்மா செல்லம் தானே எல்லோரும், அதனால் சூப்பர்டா செல்லம் கலக்கிட்டேன் அப்படின்னு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும். ஒரு ஆக்ஷன், நல்லா குழம்பு வச்சுட்டேன் சூப்பர் அப்படி சொல்லிக்கணும், நல்லா படம் கொடுத்துக்கிட்டேன் சூப்பர், புரிஞ்சிச்சா? அப்புறம் எதுனாலும் சரி, ஒரு சூப்பர், ஒரு சூப்பர் உங்கள் மனசு உங்களை வாழ்த்தும். ஓகே, இட்ஸ் என்ன, சும்மா எஸ்டீம் இல்லை, அடுத்தவங்க உங்களை பார்த்து சொல்கிறதுக்கு இல்லை, இல்லை இது வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிம்பாங்க, உங்களை நீங்கள் ஏமாத்தாமல் வந்து உண்மையை பண்ணிக்கிறது, அதுதான் இது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் ஒன்று. இதெல்லாம் இங்கிலீஷில் அந்த காலத்தில் நாங்கள் படிச்சிருக்கணுங்களா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இல்லை நாங்கள் எப்போவுமே டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணால் சூப்பராக சூப்பர் சூப்பர் அப்படி நானா நிறையா தரம் நான்லாம் சொல்லிக்கிறேன், ஒரு தரம்லாம் இல்லை, ஓ அப்பா டாக்டர் மீனாட்சி ஐ லவ் யூடா சூடா சூப்பராக செல்லம் அப்படி நான் நிறையா தரம் என்னை வாழ்த்திக்குவேன். அதுப்போ நீங்கள் பண்ணுங்கள், அப்போ தான் எங்கே இருக்க முடியும், அப்போ தானே, இல்லாட்டா எவ்வளோ ஞாபக சக்தி போயிடுது, இல்லை 70 வயசுக்கெல்லாம் யார் ஞாபக சக்தி இருக்குது, நீங்கள் என்ன தரமாக சொல்லுங்கள், நான் ஞாபகம் வச்சுட்ருக்கேன். வாய் பிகாஸ் வி ஆர் பேலன்சிங், புரிஞ்சுதா? இதெல்லாம் பண்ணிட்டா வந்துச்சுங்கிறத மறக்கக்கூடாதுங்களா, பண்ணுறீங்க ஓகே. அப்போ ஒரு தரமாவது உங்களை சூப்பர்டா ஆக்ஷன் ஒன்று பண்ணிக்கி உங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்கிறேன் ஓகே. அடுத்தது மனசு தான் இருக்கேன், மானங்கெட்ட மனசுன்னு சொல்லியிருக்கேன் இல்லை கண்ணுங்களா,
இந்த மனசு என்ன பண்ணும், மென்னக்கட்டி யாரையாவது என்ன பண்ணும், லொள்ளு பண்ணுறதை நினைக்க சொல்லும். ஐயையங்க அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை பண்ணுறாங்க, இவங்க இதை பண்ணலை, இதெல்லாம் செய்ய வைக்கும். அது அப்போ வர்றப்ப நான் ஒரு சொல்ல டெக்னிக் சொல்லியிருக்கேன், ஹானா போனா போனோ டெக்னிக். இந்த ஹானா போனா டெக்னிக்கை வந்து கட்டாயமாக ஒரு தடவை யூஸ் பண்ணுங்கள். அதாவது அந்த டெக்னிக்கு முடிவு என்னென்னா மன்னித்தல்னு அர்த்தம். அவ்வளோதான், யாராவது ஒருத்தங்க பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிட்டு ஸ்மைல். ஓகே ஸ்மைல், அவ்வளோதான். கசப்பான நினைவுகள் வந்தாலும் கட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு 10 ரூபா பார்த்துக்கோங்க, எவ்வளோ ரூபா கிடைக்குதுன்னு. புரிஞ்சா? ஒரு 4 தூக்கி போட்டுறீங்க. ஆனால் போன டெக்னிக்கு அது என்னன்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால் யாராவது எதா பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சுட்டு, மனசார மன்னிச்சுட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது. அந்த ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலே ஒரு காயின். அடுத்தது, இவ்வளோ அவர்ஸ் இருக்குது இல்லையா, எவ்வளவோ கதைகள் இருக்குது. நான் உங்களை கேட்குறது 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம், 5 to 10 நிமிஷம் உண்மையான மௌனம் இருக்கணும். 10 ரூபாய்க்கு 10 நிமிஷம் இருக்கிறதில்ல மௌனம் இல்லையா. 10 ரூபா கொடுக்குறமே 10 நிமிஷம் மௌனமாக இருக்கக்கூடாதா இல்லையா? அந்த 10 ரூபா கிடைக்கிறதுக்காவது இருங்களேன். என்ன ஒரு 10 நிமிஷம் ஆனால் இன்றைக்கி காலையில் 8 to 8:10 வரைக்கும் இருக்கீங்கன்னா டெய்லி 8 to 8:10 இவர் பேச மாட்டார், இந்தம்மா பேச மாட்டாங்கங்கிறத நிதர்சனமாக வச்சுக்கணும். 8 to 8:10 அப்படி வச்சுக்கோமா, 8 o'clock சூப்பர் டைமு. புரிஞ்சுதா? அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு டயத்தில் இந்த டயத்தில் நான் 10 நிமிஷம் நான் பேசவே மாட்டேன், மனசுக்குள்ளேயும் பேசாமல் இருக்கிறதுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல பேசாமல் இருக்கிறதுக்கு வாயிட்டு கண்ணுட்டு கையிட்டு எதுலேயும் பேசக்கூடாது, மௌனமாக இருக்கணும். அந்த டயத்தை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே டயத்தில் டெய்லி எத்தனைனா 10 நிமிஷம் தான் உங்களை மௌனமாக இருக்க சொல்கிறேன். 10 ரூபா அதுக்கு 10 ரூபா எடுத்து போட்டுறோம், சரிதானா? அடுத்தது, ஒரு நாளைக்கு 2 பேரையாவது மனசார பாராட்டிடுங்க. 2 பேர் யாருனாலும் சரி, ஏய் குட்டிமா நல்லா படிச்சிருக்கேன்னு மகளை சொல்லுங்கள், இல்லை நல்லா பண்ணியிருக்கமான பொண்டாட்டியை வாழ்த்துங்க. யாருனால் தங்கச்சியோ அண்ணனோ வெளியில் இருக்க வேலைகளோ வேலை செய்கிறவங்களையோ யாரையோ 2 பேரை மனசார வாழ்த்துங்கள், பாராட்டுங்கள். ஓகே, இதுக்கு ஒரு 10 ரூபா போனால் போதும். புரிஞ்சுதா? தூக்கி எடுத்து வச்சுருங்க, போட்டுக்கோங்க. அடுத்தது, ரொம்ப கஷ்டமான ஒன்றுக்கு வர்றோம். 8வது காரியம் என்னென்னா, எட்டுன்னு கரெக்டாக வருது பாருங்களேன், 8வது போட்டிருக்கிறத என்னென்னா கோபம். அன்னைக்கு ஒரு நாளைக்கு கோபம் வர்றப்ப நீங்கள் என்ன செய்யணும்னா, ஹரி ஹரி, சிவ சிவா, ஜீசஸ், மேரி, இல்லை அல்லா அப்படின்னா சொல்லிக்கலாமே ஒழிய, அப்போ நல்லா கோபம் வர நேரத்தில் கோபப்படாமல் சிரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்றைக்கி ஒரு நாள் செஞ்சிட்டிங்கன்னா 10 ரூபா சும்மா இல்லை கோபப்படாமல் இருக்கிறதுக்கு. கோபப்படாமல் இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 10 ரூபா எடுத்து தனியாக போட்டுடணும். ஆச்சா? அடுத்தது, அடுத்தது முக்கியமான ஒன்று, 9வது நம்பர் என்னென்னா, வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறணும்னா ஒன்று செஞ்சாகணும். எனக்கு என்ன வேணுங்கிறத உங்களுக்கு தெரியணும். புரிஞ்சுதா? உட்காந்து யோசிச்சு எனக்கு என்னதான் இருந்தால் நான் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்கிறது எழுதணும் ஒரு பேப்பரில். கட்டாயம் இதை செய்கிறீங்க. முதல்ல இதை செய்யறதுக்கு முன்னாடி இந்த 10 ரூபா டெக்னிக் பண்ண முன்னால் நீங்கள் அதை செய்யணும். எழுதிட்டு நீங்கள் எத்தனை வேணுமா எழுதிக்கலாம். இதெல்லாம் எனக்கு அது முடிஞ்சதாக உட்காந்து கொஞ்ச நேரம் அதை இமேஜினேஷன் பண்ணுறீங்க. நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னால் என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அதை இமேஜின் பண்ணுறீங்க. என்ன உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியமோ அந்த லட்சியத்தை கட்டாயமாக என்ன பண்ணுறீங்க, விவிட் இமேஜினேஷன். அது நடந்து முடிஞ்சதாகவும் அதுக்கு எல்லாம் கண்ணு காது மூக்கு எல்லாம் வச்சு இடம் கலரு எல்லாம் வச்சு இப்போ ஒரு வீடு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடு இந்த இடத்துல ரூமு, இந்த இடத்துல சோஃபா, இந்த இடத்துல லைட்டு, இந்த இடத்துல இப்படி அப்படி எல்லாமும் பண்ணி ஒரு இமேஜினேஷன். புரிஞ்சுதா இல்லையா? அடுத்தது, அதுக்கு அடுத்தது கடைசி 9 காயின் ஆகிப்போச்சு. 10வது காயின், ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒன்று புதிதாக தெரிந்து கொள்ளுங்கள். அது வாட்ஸ்அப்பில் கூட இருக்கலாம், அது யூடியூப்பில் கூட இருக்கலாம், அதான் உங்கள் ஸ்பீச் வருதேம்மா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். புரிஞ்சுதா? ஆச்சா, அதான் ஒரு நாளைக்கு ஏதாவது ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கோங்க. இல்லை 10 பக்கம் ஒரு புஸ்தகத்தை படிங்க, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஸ்லோகத்தை என்ன பண்ணுறீங்க மனப்பாடம் பண்ணு, ட்ரை பண்ணுங்கள் மனப்பாடம். புரிஞ்சிச்சா? இல்லை ஒரு 10 ஸ்லோகம் இருக்குது நான் படித்ததுண்டே இல்லைன்னா அதையாவது படிங்க. புரிஞ்சிச்சா? ஏதாவது ஒன்று இதை செஞ்சுருங்க, அது 10வது காரியம். புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இப்படி ஒவ்வொரு காரியம் செஞ்சதுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னாலும் சரி, இல்லை ஒவ்வொரு 10 ரூபா நாணயத்தை எடுத்து இன்னொரு பிரமிட் பாக்ஸில் போட்டுறீங்க, போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும்
ஓ இன்னைக்கு 100 மார்க்ஸ் வந்துருச்சு 10 × 10 100 இல்லை கண்ணுங்களா இந்த 10 காயில் எடுத்து அதில் போட்டுட்டிங்கன்னா இன்னொரு பாக்ஸில் போட்டிங்கன்னா இந்த 10 விஷயத்தை நீங்கள் பண்ணது கிடையாது யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த 10 விஷயத்தை ஒரு நாள் பண்ணால் போகும் இதை ஒரு நாள் பண்ணுங்கள் அப்போ சில சமயத்தை ஏதோ 2 தப்பாகி போச்சு சரி இன்னைக்கு 80 மார்க் போடணும் ஒரு தனியாக இருக்கும் டைரி வச்சுக்கணும் 1ஆம் தேதி இல்லை 5ஆம் தேதி இல்லாட்டா 4ஆம் தேதி டேட்டை போட்டுக்கோங்க கிழமையை போட்டுக்கோங்க இத்தனையில நடந்துச்சு எனக்கு எது 80 இப்போ 8 10 ரூபா காயினுக்கு போட்டிருந்தீங்கன்னா 80 100க்கு 80 70 100 இப்படி 100 100ஆக எடுத்தவங்க எத்தனை பேர்னு சொல்லி எங்களுக்கு கட்டாயமாக செய்து அனுப்புங்கள் இது இந்த அம்மாவுடைய என்னது கேட்குறேன் என்ன வரம் நான் உங்கள்கிட்ட வரம் கேட்குறேன் இந்த 10 நீங்கள் ஒழுங்காக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இன்றைக்கி எழுதி கொடுக்குறேன் கண்ணுங்களா நீங்கள் இந்த நாட்டை ஆட முடியும் சாதாரண விஷயம் இல்லை 10 ட்ரை பண்ணி பாருங்கள் 10 ரூபாய் காயின் 10 ரூபாய் காயின் இந்த பாருங்கள் 10 ரூபாய் காயினை நான் 10 எடுத்திருக்கேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை நான் இப்போ பவர் பண்ணுறேன் நம்ம 2 கையிலுமே இப்படி பவர் பண்ணிக்கலாம் பவர் பண்ணிக்கிறேன் ரேக்கி படித்தவங்க ரேக்கி மந்திரம் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க போட்டு இதை பவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறீங்க ஒவ்வொரு காரியம் முடிஞ்சப்ப 1 2 3வதுக்கு 4வதுக்கு 5வது பாயிண்ட்டுக்கு 6வதுக்கு 7வதுக்கு 8வதுக்கு 9வதுக்கு 10வதுக்கு நீங்கள் ஒன்றை விட்டுட்டாலும் பரவாயில்ல அதுக்கு அடுத்தது பண்ணுறப்ப கோவப்படாமல் இருக்க கோவப்பட்டேன்னா அதை விட்டுருங்க அடுத்தது போடுங்க ஆனால் இதை 10 போட்டிங்கன்னா அன்றைக்கி இது நோட் பண்ணிடணும் நான் ஆஃபீஸ் போனே காயினை கொண்டு போகிறோமானா தேவையில்லை நீங்கள் அங்கே நோட் பண்ணிவிட்டு வந்துடணும் ஆஃபீஸில் வந்து இங்கே வந்து காயின் எடுத்து போட்டணும் வீட்டில் சாமி நம்ம இந்த காயினை வச்சுக்கணும் இதை சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லாரும் பண்ணணும் இந்த 10 கட்டாயம் பண்ணணுங்கிற முடிவு மட்டும் பண்ணிக்கணும் எப்போ பார்த்தாலும் மாயாஜாலம் மந்திரம் ஜாலம்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணுறதெல்லாம் சும்மா ஆனால் இதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இந்த 10 பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாகிறீங்க அப்படி பார்க்கலாம் அதுக்குள்ளேயே ரேக்கி படித்த அத்தனை பேர் பெரிய ஆளாகிறவங்க இதை பண்ணுறப்ப இன்னும் நிறையா பேர் ரேக்கிக்கு வந்து எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க எல்லாருக்கும் ரேக்கி கற்றுத்தரப்படி இப்போ நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுனால எனக்கு நிறையா கவுன்சிலிங்ஸ்லாம் கம்மியாக இருக்குது ஒருத்தர் வர நான் பார்க்க மாட்டேங்கிறதுனால இப்போ எவ்வளோ பேர் கிடமா ரேக்கி கற்றுக்கிட்டு இருக்காங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் கண்ணுகளாக இந்த 10 ஒரு மென்டலாக அதை எடுத்துக்கோங்க இதை சாதாரணமாக விட்டுறாதீங்க ஆமாம் இது என்ன பெரிய விஷயம் ஆட அப்படி செய்கிறது வந்து நல்லதில்லை வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இந்த 10 மட்டும் கடைப்பிடிச்சுவாங்க உடம்பு நல்லாயிருக்கும் மனசு நல்லாயிருக்கும் உங்களை நோக்கி வெற்றிகள் சத்தியப்பிரமாணம் வரும் கண்ணா நான் இதை எழுதித்தரேன் ஏன்னா நான் இதை பண்ணியிருக்கிறேன் அப்போ நீங்களும் பண்ணுங்கள் இதுதான் 10 ரூபாய் செய்யும் மாயாஜம் இந்த 10 ரூபாய்க்கு அந்த 10 ரூபா வேல்யூ கிடையாது நீங்கள் எத்தனை அந்த 10 ரூபா அதில் போடுறீங்கிறது வேல்யூ ஹாய் 4 போட்டேன் ஹாய் 5 போட்டேன் சில சமயம் 8 போட்டேன் ஐயோ இன்னைக்கு கோவப்பட்டனே ஒரு 10 ரூபா போச்சே அப்படின்னு இருக்கும் புரிஞ்சிச்சா அப்போ எப்படி இருக்குன்னு இதை செஞ்சு பார்த்துட்டு அம்மாவுக்கு வந்து எனக்கு ஓகே ஆல் தி பெஸ்ட் ஐ லவ் யூ ஆல் மை சில்ட்ரன் கண்டினியூ குட் லக் குருசரணம் நம்முடைய அம்மா டாக்டர் மீனாட்சியே MBBS DGO அவங்க ஆன்லைன்லேயே ரேக்கி கிளாஸஸ் நடத்துகிறாங்க டிஷையும் ஆன்லைன்லேயே கொடுத்துருவாங்க இந்த Level 1 Level 2 கிளாஸஸில் முக்கியமாக நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பாக கொடுக்கறது குழந்தைங்களோட படிப்பு தீய பழக்கத்திலேருந்து விடுபடுறது எப்படி பண வரவுக்கு நம்ம என்ன செய்யணும் நமக்கும் பிறருக்கும் வலி மற்றும் நோய்களெல்லாம் எப்படி சரி செய்யறதுங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 9845 3355 7338484786 8754557555 மற்றும் 9341227211 குருசரணம்